இருப்பாரியா? பத்திரிகாரெல்லாம் கிழிக்கிழின் கிழிச்சு இருக்கிறான். ஆணவம் பிடிச்ச எம்எல்ஏவின் அட்டகாசம், அனாதை பெண்ணுக்கு உதவி செய்ய மறுப்பு, இதெல்லாம் என்ன? ஆளுங்கட்சி சப்போர்ட்ல ஜெயிச்சிட்டு தாய் குலத்தை நீ கேவலப்படுத்தினா உன்னை சப்போர்ட் பண்ண எங்களுக்கு எல்லாம் கெட்ட பேர் இல்லையா? தாய் குலத்தை பத்தியும் பேசுறீங்க, சாராயக்காரனுக்கு சப்போர்ட்டும் பண்றீங்க, கடை கடையா திறந்து வச்சு கொள்ளையே அடிக்கிறீங்க. தலைவரே, இவர் போக்கு சரியில்லை, நான் வர்றேன். இந்த சேர்வ பாரியா மோகன், நீ யாருகிட்ட மோதிரன்னு தெரியாம மோதிர, இப்படியே போன நான் மேலிடத்துல சொல்லி உண்ண. இந்த பூச்சி எல்லாம் காட்டாதீங்க, உங்களோட மேலிடம் எனக்கு இப்ப ரொம்ப பழக்கம். அந்த பொண்ணை விரட்டினேன்னா அது என் பர்சனல் மேட்டர். பத்திரிகையில என்ன மட்டுமா எழுதுறான், எல்லார பத்தியும் தான் எழுதுறான். பத்திரிகையில பேர் வந்தாதான் சார் பெரிய மனுஷன். நீங்க சும்மா இருங்க, என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். பத்திரிக்கை வரைக்கும் சப்போர்ட் தேடுறியா? நான் தேடல, அவங்களா எழுதுனா அது என் தப்பா? நீங்க போகல, அந்த நேரத்துல ஒரு தாயோட வேதனையை தீர்த்து வச்சது யாரு? கண்ணியமா நடந்துகிட்டு தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு கூட கவலைப்படாம என் குழந்தைய என்கிட்டயே திருப்பி கொண்டு வந்து சேர்த்தது யாரு? அந்த கள்ளச்சாராயத்துக்கு இருக்கிற இதயம் இந்த கதர் சட்டைக்கு இல்லையே. என்ன பேசுற, ஒரு கடத்தல்கார பயல இருக்கட்டுமே, நீங்க மட்டும் என்ன யோகியம்? நீங்க குடிக்கல, லஞ்சம் வாங்கல, நம்பறவங்களை கால வாரி விடல, இதெல்லாம் விட கடத்தல் எவ்வளவோ மேல். ஒரு கடத்தல்காரன் தான் கண்ணியமான மனுஷனா நடந்துகிட்டான், இதுல அவரை பாராட்டுறதுல தப்பு என்ன இருக்கு? ஓட்டு வாங்கி பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாட்டு மக்களை மறக்கிற மாதிரி நீங்களும் உங்க உறவு சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் அரசியல் மாதிரி ஆக்கிட்டீங்க. இப்போ நான் என்னையும் கொடுத்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு அவனுக்கு தகப்ப யாருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அராதையா வாழ்ந்துகிட்டு இருக்க. அம்மா, அன்னைக்கு உன்ன திட்டினாரே அண்ணங்கள் தானே இவரு? கியூ கண்ணா, இவர் அங்கிள் இல்ல, பெரிய எம்எல்ஏ. நமக்குள்ள நடந்த கதைய இதுவரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லல. அரசியல்ல பரிசுத்தமானவர்னு நீங்க தைரியமாவே நடமாடலாம். உங்க இமேஜுக்கு எந்தவித களங்கமும் ஏற்படாது. இப்ப அங்கிள் என்னமா உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாரு? என் வாழ்க்கையில நடந்த ஜோக்குப்பா. ஜோக்குனா நீ சிரிக்கணுமே, ஏன் சிரிக்கல? எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காலத்துல சிரிச்சிட்டேப்பா. வாங்க, இப்பெல்லாம் கரண்ட் எதுக்கு வந்துடுறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஐயோ, மழை வருதா? காதலிச்சேன் கர்ப்பமாயிட்டேன்னு இப்படி சுலபமா சொல்லிட்டியே. நான் வளர்த்த பொண்ணு ஏ ராதா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டானா? இங்க இருக்கிற மற்ற பெண்கள்லாம் தப்பு பண்ண மாட்டாங்களாம்மா. உன் கதைய அவங்க ஒரு பாவமா எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, ஒரு பாதையா எடுத்துக்கிட்டாங்கன்னா இத்தனை வருஷமா புனிதமா வளர்த்த இந்த ஸ்தாபனத்தோட பேரு என்னம்மா ஆகும்? மோகன், ராதாவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே? ஜாதி குலம் எல்லாம் நான் பார்க்க விரும்பல. உங்க ரெண்டு பேருக்கும் நானே சாட்சியா இருந்து பதிவு திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். என்ன சொல்ற ஃபாதர்? நிச்சயமா நான் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறேன். இப்பதான் அரசியல்ல இளைஞரணி தலைவனா அடி எடுத்து வச்சிருக்கேன். காதல் கல்யாணம் அப்படி இப்படின்னு போயிட்டா அது எனக்கு ஒரு கெட்ட பேரை தான் உண்டாக்கணும்.
ஒரு நல்ல இமேஜ் ஏற்படுத்தாது. ரெண்டு மூணு போராட்டத்துல கலந்துட்டா போதும், பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருவேன். அரசியல் போராட்டத்தை பத்தி பெருசா சொல்றியே, காதலிச்சு உன் குழந்தைய சுமந்துட்டு இருக்காளே, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை போராட்டம் என்னப்பா ஆறு? ஃபாதர், இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களே குழந்தை வேணான்னு கருவை கலைச்சிடறாங்க. நாங்க ரெண்டு பேரும் வெறும் காதல் தானே பண்ணிக்கிட்டோம், அந்த கருவை என்ன வார்த்தைப்பா சொல்லிட்ட? குப்பையா தூக்கி எறியறதுக்கு? குழந்தைப்பா குழந்தை, ஒரு ஜீவனை கொலை செய்யறதாக ஒரு ஃபாதர்கிட்டயே சொல்றிய? ராதா, நீயே இவங்கிட்ட பேசிக்கம்மா. ராதா, நீ என்ன சொல்ற? நீ சம்மதிச்சின்னா நாம் உடனே போய் டாக்டர் பார்க்கலாம். இந்த மாதிரி குழந்தை வேணுங்கிறதுக்காக நாம ரெண்டு பேரும் காதலிச்சோம், இதனால என் எதிர்காலமே பாதிக்கும்னா அதுக்கு நீ சம்மதிப்பியா? கருவை கலைச்சிடலாம், என்ன சொல்ற? இன்னைக்கு உங்க எதிர்காலத்துக்காக குழந்தைய அழிக்க சொல்லுங்க, நாளைக்கு நாளைக்கு என்னையே அழிச்சிடலாம்னு நினைச்சா உங்க அரசியல் என்ன பலியா கேக்குது? என்னமோ அழுக்க தொடக்கிற மாதிரி குழந்தைய அழிச்சிடலாம்னு சொல்றீங்களே, அது உங்க உயிர் இல்ல, நம்ம அன்பு அடையாளம் இல்ல, நம்ம காதலுக்கு சாட்சி இல்ல. மோகன், நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மான்னு நம்மள நம்பிக்கையோட கூப்பிட போற புள்ள இல்ல. இந்த மாதிரி மேட பிரசங்கம் எனக்கும் தெரியும், என் பேச்ச மதிச்சு குழந்தை அழிக்கிறதான் தான் என் கூட வா. இல்ல இல்லன்னா என்ன மதிக்காதவள என் மனைவியா மதிக்க நான் தயாரா? ஒரு பொண்ணுக்கு நான் உதவி செய்யலன்னு எதிர்கட்சி பத்திரிகையில எல்லாம் எழுத வச்சு பொதுமக்கள்கிட்ட என் பேரை ரொம்ப கெடுத்து வச்சுட்டான் அந்த சாம்ராஜ். இதனால ஆளுங்கட்சி காரங்களுக்கெல்லாம் என் மேல ரொம்ப ஆத்திரம். இந்த பாரு, உன் இளைஞரணி இப்ப உடனே ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கணும். பிரச்சனையே இல்லாம எந்த போராட்டத்தை சார் ஆரம்பிக்கிறது? பிரச்சனைய நான் தர்றேன். சாராய கடை பிராந்தி கடை மறியல் சார். ஆளுங்கட்சி லைசன்ஸ் கொடுத்து தான அத்தனை இடத்துலயும் கடை வச்சிருக்காங்க, எப்படி சார் மறியல் நடத்துறது? ஆளுங்கட்சியே எதிர்த்திருப்பா, தப்பே இல்ல. இப்ப அங்க ஒரு கோஷ்டி பூசல் நடந்து இடைவெளி விழுந்திருக்கு, அத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதானப்பா? சரியா சொன்னீங்கம்மா. போராட்டத்தை நீ நடத்து, போலீஸ் வந்து ஆளுங்கட்சி அடக்கணும். ஆளுங்கட்சியின் அராஜகம் ஒழிக ஒழிக அப்படின்னு கோஷம் போடு, தப்பே இல்ல. இந்த வார அரவிந்த், இது என் மானத்துக்காக நடத்துற போராட்டம் மட்டும் இல்ல, என்னுடைய சுய லாபத்துக்காக உண்டாம். சின்ன பிள்ளை அரவிந்த் கையில செலவு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க. சரி கொடுக்கல தம்பி. சார், அரசியல்ங்கிற பேர்ல நான் பண்ற ரவுடித்தனம் எனக்கே அழுத்து போச்சு, அவமானமா இருக்கு சார். யாருடைய பதவி லாபத்துக்காகவோ நாங்க படிச்ச படிப்பையும் மறந்து வேலை கிடைக்காதனால வெட்டித்தனமா இப்படி அடிதடி சண்டைன்னு வீட்டுக்கு பிள்ளையா நடக்காம கேடியா ரவுடியா அடியாளா ரொம்ப கேவலமா இருக்கு சார். நீ இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, இன்னைய சில கேடிக தான் நாளைக்கு மந்திரிங்க. மந்திரி ஆகிறத விட மனுஷனாவே வாழ்ந்துடுறேன், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க சார். ஏற்கனவே மந்திரி கிட்ட தம்பி உனக்காக பேசியாச்சு, நாளைக்கே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துரும், முதல்ல இந்த வேலையை கவனிப்பா. தேங்க்யூ சார், அமக்களமா வெற்றிகரமா போராட்டத்தை நடத்திடுறேன். நடத்து நடத்த.